اقرأ كتاب الله ترق جنانه وتن العظيم الأجر والغفران. رتله روي القلب من الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. ரப் இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ஃபல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். ஃபபா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆயத்துன் வஃபிக்ரா, ஒரு வசனம் ஒரு சிந்தனை என நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய சிந்தனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 214வது வசனம். இந்த வசனம் சொர்க்கத்துக்கு போகிற பாதை குறித்தும் அந்த பாதையில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சோதனைகள் குறித்தும் பேசுகிற ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. அம் ஹசிபுத்து மன் தத்ஹுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதை இலகுவாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் சந்தித்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளாமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கத்தை நுழைந்து விட முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நுழைகிற அளவுக்கு சுவர்க்கம் ஒரு சாதாரண விடயமா என்கிற கேள்வி அல்லாஹு தாலா கேட்கிறான். இதற்கூடாக அல்லாஹு தாலா ஒரு கருத்தை சொல்லுகிறான். வரலாறு நடுவிலும் உலகத்திலே ஒரு நியதி தொளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நியதி என்னவென்றால், வரலாற்றில் யாரெல்லாம் சுவர்க்கத்துக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் உலக வரலாறு நடுவிலும் பல்வேறுபட்ட சோதனைகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைகளை எதிர்கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் இரத்தம் சிந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், ஏன் உயிர்களை கூட இழந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை மறந்து யாரும் சுவர்க்கத்துக்காக தங்களை தயார்படுத்த முடியாது என்கிற நீதியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்றால், மஸ்ஸத் ஹுமுல் பாஸா வல்லரா, அவர்களை உலுக்குகிற அளவுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அவர்களை பாதித்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த இடத்திலே இரண்டு விதமான சோதனைகள் மனிதர்களை வரலாறு நெடுகளும் தாக்கி வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று அல் பஸா, இன்னும் ஒன்று அல் தர்ரா. அல் பஸா என்பது, தர்ரா என்பதும் கஷ்டங்கள் சோதனைகள் என்பதை குறித்தாலும் இந்த இரண்டு வசனங்களுக்கு இடையிலும் மிக நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கிறது. அல் பஸா என்பது ஒரு மனிதனுக்கு வெளியால் இருந்து வந்து அவனை தாக்குகிற சோதனைகள் கஷ்டங்களை குறிக்கிறது. உதாரணமாக யுத்த சூழல் உருவாவது, பஞ்சம் உருவாகுவது, அல்லது பட்டினியான காலம் ஒன்று உருவாகுவது, அல்லது இயற்கை அனர்த்தங்கள் உருவாகுவது. மண் சரிவாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், நிலநடுக்கமாக இருக்கலாம். இப்படி இயற்கையான அனர்த்தங்கள் ஏற்படுவதும் அல்லது இயற்கை சூழலுக்குள்ளால் ஏற்படுகிற பாதிப்புகள் ஒரு மனிதனை வந்தடைவதையும் அல் பஹ்சா என்பது குறிக்கிறது. இந்த வகையான கஷ்டங்கள் சோதனைகள் மனிதனது சக்திக்கு அப்பாற்பட்டு வெளியிலிருந்து வருகிற மனிதனது சக்தியை மீறிய ஒரு சோதனையாக இருக்கிறது. இரண்டாவது வருகிற அல் வர்ரா என்பது மனித சக்திக்கு உட்பட்டு அவனுக்குள்ளால் வருகிற சோதனைகளை குறிக்கிறது. உதாரணமாக பசியை குறிப்பிடலாம், அவனது உடலில் ஏற்படுகிற நோயை குறிப்பிடலாம், கைகளை இழப்பது, கால்களை இழப்பது, விபத்துக்குள்ளாகுவது. இப்படி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை சூழல் ஒவ்வொரு தனி மனிதனும் சந்திக்கிற அவனது சக்திக்கு உட்பட்ட சோதனைகளை இது குறிக்கிறது. இப்படி மனிதர்கள் வரலாறு நடுகளும் தங்களது சக்திக்கு உட்பட்ட தங்களது சக்தியை மீறிய இரண்டு விதமான சோதனைகளை வரலாறு நடுகளும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சோதனையை விட்டும் ஒரு பொழுதும் முஸ்லிம் சமூகமும் விடுபட்டு விட முடியாது. எந்த அளவுக்கு இது வரும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை உலுக்கும் அளவுக்கு இந்த சோதனை வரும். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை பின்பற்றுகிற மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டு கஷ்டப்படும் அளவுக்கு இந்த சோதனை அவர்களை தாக்கும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில் தான் இன்னொரு கருத்தையும் அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது இது ஒரு சமூகத்தின் கஷ்டமாக மாத்திரம் அல்லாமல் இது
அந்த சமூகத்தின் தலைவர் தலைவருக்கும் கூட இந்த சோதனை வரும். எனவேதான் எக்கூலர் ரசூல் வல்லதே நாமனமாகும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற தூதர் இந்த கஷ்டத்தில் சம்பந்தப்படுகிறார், அவரை பின்பற்றுகிற மக்களும் சம்பந்தப்படுகிறார். எனவே வாழ்க்கை கஷ்டங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்வது என்பது, சொர்க்கத்துக்காக தியாகம் செய்வதென்பது மக்களோடு சுருங்கிய ஒன்றல்ல. அந்த மக்களை வழிநடாத்துகிற தலைவரும் இந்த சோதனைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு மக்களை கஷ்டத்துக்குள் அனுப்புகிற சோதனையாக இந்த சோதனையை அல் குர்ஆன் அறிமுகப்படுத்தவில்லை. எந்த மக்கள் சோதனைக்குள் வாழுகிறார்களோ அந்த மக்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தையும் சோதனையும் தலைவரும் அனுபவித்துக் கொண்டு அந்த தலைவரும் உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். எனவேதான் அல்லாஹு தாலாவை நம்பி வாழுகிற மனிதர்கள் என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், அவர்கள் மார்க்கத்தை அந்த கஷ்டங்களுக்கு பின்னால் அடகு வைத்து விட மாட்டார்கள், மார்க்கத்தை விற்பனை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் மார்க்கத்தை விற்று விடாமல் அல்லாஹ்விடம் மீண்டு வந்து எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றவர்கள் கேட்பார்கள். இப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சுப சுகுணத்தை இறுதியாக சொல்கிறான். அல அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், நீங்கள் என்னதான் கஷ்டங்களை சோதனைகளை எதிர்கொண்டாலும் உங்களுடைய மனதிலே இந்த வாசகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்தும் கஷ்டப்படுங்கள், தொடர்ந்தும் தியாகம் செய்யுங்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அந்த கஷ்டத்துக்கும் அந்த சோதனைக்கும் ஒரு முடிவு விரைவில் வர இருக்கிறது, சமீபத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வர இருக்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து முளையுங்கள், தொடர்ந்தும் சுவர்க்கத்துக்காக வாழுங்கள். இந்த முடிவிடம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, அது மரணம் வரையிலும் இந்த உழைப்பை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே மரணம் வரும் வரையிலும் அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் தியாகம் செய்கிற, தொடர்ந்தும் சோதனைகள் எதிர்கொள்கிற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாற முடியும். எனவே இந்த நம்பிக்கையோடு சொர்க்கத்துக்காக வாழுகிற பக்குவத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தரும் என கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு ஆயத்தின் ஃபிக்ரா ஒரு வசனம் ஒரு சிந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.